அதாவது விநாயக சதுர்த்தி அப்படின்னாவே நிறைய தமிழ் படங்களை போட்டி போட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த பண்டிகைக்கு ரிலீஸ் பண்ணால் அதை தொடர்ந்து சில விடுமுறை நாட்கள் வரும். ஸோ கண்டிப்பாக அந்த படத்துக்கு கூட்டம் வரும், நல்லாவே கல்லாக கட்டலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளானு. ஸோ அப்படி கிட்டத்தட்ட எந்தெந்த படங்கள் விநாயக சதுர்த்திக்கு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிற லிஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்பலாம் பின்னாடி போவேனா 2011 பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது 2011 ஆகஸ்ட் 31 நம்ம தல அஜித் நடித்த வெங்கட் பிரபு இயக்கிய மங்காத்தா ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட செப்டம்பர் 1 தான் விநாயக சதுர்த்தி, அதுக்கு ஒரு நாளைக்கு மேலே ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட வெற்றியை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை, இன்றைக்கு வரையும் மங்காத்தாவோட வைப்ரேஷன் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மாபெரும் வெற்றி படமாச்சு. அதுக்கு அடுத்த 2012 பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரகனி நடித்த சாட்டை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. சாட்டை பார்த்தீங்கன்னா சமுத்திரகனிக்கு இப்போவும் ஒரு லேண்ட்மார்க்கான படம்னு சொல்லலாம். அதாவது பள்ளி வாத்தியார் நடிச்சிருப்பார். ஒரு பள்ளி வாத்தியார் எப்படி இருக்கணும், மாணவர்களை எப்படிலாம் வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக அந்த சாட்டை படம் இருந்துச்சு. அந்த படமும் நல்ல வெற்றி படமாச்சு. அதுக்கு அடுத்த 2013 என்ன அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயனை புகழின் உச்சியில் கொண்டு சென்ற படம் நம்ம பொன்றாம் இயக்கிய வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இந்த படம் பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி தான் ரிலீஸ் ஆச்சு, மிகப்பெரிய வெற்றி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 30 மேலே கலெக்ஷன் ஆகி சிவகார்த்தியினை ஒரு மிகப்பெரிய ஹீரோக்கள் பட்டியலில் வந்து உட்கார வச்சுது இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம். அடுத்ததாக அதுக்கு அடுத்த 2014 நம்ம விஜய் ஆண்டனி நடித்த சலீம் அப்படிங்கிற படம், அதாவது அவர் முதல்ல ஹீரோவாக நடித்த படம் நான், அந்த படம் மாபெரும் வெற்றி படம். ஸோ அதை தொடர்ந்து அவர் நடித்த 2வது தான் சலீம். இந்த படம் எப்படி இருக்க போதும் அப்படின்னு நல்லா இருக்கும்போது எல்லா ஆடியன்ஸுக்குமே திருப்தி கொடுத்த ஒரு படமாக சலீம் அமைஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம், அட்டகாசமான ஸ்க்ரீன் பிளே, நம்ம விஜய் ஆண்டனியோட அந்த பர்ஃபார்மன்ஸு எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படமாகிச்சு. அதுக்கு அடுத்ததாக 2015 ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஒன்று நம்ம நயன்தாரா நடித்த மாயா என்கிற ஹாரர் படம், அடுத்தது ஜிவி பிரகாஷ் நடித்த த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா. இந்த ரெண்டு படங்களும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகி ரெண்டு படங்களுமே மாபெரும் வெற்றி அடைஞ்சது. ஒரு படம் ஹாரர் படம், இன்னொரு படம் அடல்ட் காமெடி. ஸோ ரெண்டுமே வேறு வேறு தளங்களில் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த படங்கள் விநாயக சதுர்த்திக்கு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள். இதில் இன்னொரு படத்தையும் சேர்த்துக்கலாம், அது என்னன்னா அடுத்த வருஷமே அதாவது 2016 ரிலீஸ் ஆன சியான் விக்ரம் நடித்த இருமுகன் அப்படிங்கிற படம். இருமுகன் படம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து ரிசல்ட் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் வந்துச்சு, பெருசாக இல்லை அப்படின்லாம். ஆனால் விநாயக சதுர்த்தி அதை தொடர்ந்த விடுமுறைகள்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு பெருமளவு ஆடியன்ஸை வந்து கொண்டு வந்துச்சு, அதுதான் உண்மை. இந்த படமும் ஓரளவு நல்லா கல்லாக கட்டுச்சு. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் கிடையாது, ஆனால் இருமுகன் ஓகே படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வெற்றி படம். ஸோ இதுதான் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைந்த படங்களோட பட்டியல். இந்த லிஸ்ட்டில் நான் ஏதாவது படத்தை விட்டுருந்தா அதை கொண்டாந்து தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.